Dear brothers and sisters, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொன்னீங்கன்னா எப்படி M.pharm அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்றது, நெக்ஸ்ட் அதுல வந்து என்னென்ன எரர்ஸ்லாம் நமக்கு நடக்கும் அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஆல்ரெடி இந்த மெசேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். M.pharm-க்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்காங்க. அதாவது MMC-ல வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் மதுரை மெடிக்கல் காலேஜில் படிக்கிறவங்க படிக்க போகிறதுக்கு M.pharm நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்ன பண்ணணும், ஃபில் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறது தான் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது யார் வந்துட்டு கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னேன்னா டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு கமிட்டி தான் வந்துட்டு என்ன பண்ணுது, நடத்துகிறாங்க. சரிங்களா? இதில் நிறையா மாஸ்டர் ஆஃப் ஃபிசியோதெரபி, எம்எஸ்சி நர்சிங், எம்ஃபார்மசி, எம்எஸ்சி அதெல்லாம் நிறையா வந்திருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் M.pharm மட்டும் தான் தேவை. சரிங்களா? அதனால் நான் அதை மட்டும் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் 2/10/2022 வந்திருக்கு. டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ இருந்து போர்ட்டலில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் 3/10/2022 2022 இருக்குது. ஓகேவா? லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் சப்மிஷன், அதாவது ஆன்லைன் டேட்டில் சப்மிஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆஃப்லைனில் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேவா? அதுதான் வந்துட்டு இதோட ப்ரொசீஜர். ஓகேவா? அதை நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் டேட் ஃபார் ரிசீவிங் அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி, அதாவது அந்த கமிட்டிக்கு, அதாவது இங்கே போட்டிருப்பாங்க செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை, அங்கே ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி அதை ப்ரிண்ட் எடுத்து அதில் நிறையா சம் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னா ஆட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதை சேர்த்து மொத்தமாக ஒரு கவரில் வச்சு என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். ஓகேவா? 13/10/2022 5 மணிக்குள்ளே போய் சேர்ந்துருக்கணும். அப்போ நம்ம இது 12ஆம் தேதியெலாம் வந்துக்கிட்டு அனுப்பினா மட்டும்தான் இந்த ஸ்பீட் போஸ்ட்டில் 1 டேக்கு போகணும். அதனால் 13ஆம் தேதி வந்துட்டு ரிசீவிங் டைம் தான். ஓகேவா? எக்ஸாம் டேட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 29/10/2022. ஓகேவா? அதை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? எம்ஃபில் வந்துட்டு அது கீழே இருக்கிறத விட்டுருங்க. சரிங்களா? இதுதான் நமக்கு முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இதை வந்துட்டு எப்படி வந்துக்கிட்டு ஃபில் பண்ணுறது, இல்லை இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா இதோட ப்ராஸ்பெக்ட் எவ்வளோ பீஸ் அப்படின்றத பார்த்துடலாம். ஓகேவா? இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 1000 ரூபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதெல்லாம் முன்னாடியே பார்த்தது தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கீழே அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. நெக்ஸ்ட்டு எப்படி எப்படிலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்றத போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1000 ரூபீஸ் வந்துட்டு ஆன்லைன்லேயே பே பண்ணிவிட்டு அதை எப்படி அந்த ப்ரொசீஜர் பின்னாடி சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஜென்ரலாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 1000 ரூபீஸ் ஆன்லைனில் பே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி நம்பர் 160 பெரியார் EVR ஹைகோரோட கீழ்பாக் சென்னை அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், சென்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நமக்கு ரொம்ப தேவை கிடையாது. ஓகேவா? இந்த SCA ST கேண்டிடேட்ஸ் தமிழ்நாடு நேட்டிவிட்டி ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் தி அப்ளிகேஷன் பீஸா, அவங்களுக்கு மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்துக்கிட்டு நீங்கள் அப்ளிகேஷனில் வந்துட்டு இப்போ SC போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் காட்டும் காட்டாதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னென்னலாம் பார்க்குறேன். எக்ஸாம் டேட் வந்து 29/10. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நெகட்டிவ் மார்க்ஸ் வந்துட்டு இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த கொஸ்டின்ஸ்லாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கொடுத்துருக்காங்க, அதையும் வந்துட்டு முன்னாடி பார்க்கலாம், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இது மேக்ஸிமம் நமக்கு தேவையில்லை. ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் வந்துட்டு இந்த ஜெராக்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, மெடிக்கல் சர்டிஃபிகேட்டு. ஓகேவா? அனிக்சரு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு அனிக்சர் சர்டிஃபிகேட் லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி, இது லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி இருந்தால் மட்டும் அவங்களுக்கு தேவையானது. நெக்ஸ்ட்டு வந்து மெடிக்கல் சர்டிஃபிகேட் ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின் போட்டு இதெல்லாம் நமக்கு மேக்ஸிமம் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த அனிக்சர் 3 அப்படின்றது வந்துட்டு நம்ம ஃபில் பண்ணும்போது அங்கே வந்துட்டு போட்டிருப்பாங்க, இப்போ கோட் நம்பர் 1-2-3 கேட்டிருப்பாங்க. இப்போ ஹிந்து அப்படின்னு சொன்னால் 1 அப்படின்னு சொல்லிட்டு போகணும், ஹிந்துன் எழுதக்கூடாது. ஓகே? அதுக்காக வேண்டி இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் இது வந்துட்டு இந்த லிஸ்ட்டு எந்தெந்த ஏரியாவில் அதெல்லாம் வந்துட்டு போடுறதுக்காக வேண்டி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதான் முக்கியம் நமக்கு. ஃபோட்டோ காப்பீஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃபோட்டோ அண்டு ஒரு பேப்பரில் வந்துட்டு உங்களுடைய பேர் அண்டு நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நீங்கள் என்றைக்கு வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அந்த இதோட தான். சரிங்களா? அதை வந்துட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம், இதை கண்டிப்பாக பார்ப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கவர்மெண்ட்டு காலேஜில் மட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ப்ரைவேட் காலேஜுக்கு போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக இதை எழுதணும். அதாவது
கவர்மெண்ட் சீட்டு ப்ரைவேட்டில் வந்துட்டு கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் சில இதை ஒதுக்கியிருப்பாங்க. அதில் போகணும்னாலும் நீங்கள் இந்த இதை தான் எழுதணும். உங்களுக்கு நீங்கள் ப்ரைவேட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க, அதனால் இந்த எக்ஸாம் எழுதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. நீங்கள் அப்புறம் மறுபடியும் போய் ப்ரைவேட்டுக்கும் தனி ஒரு எக்ஸாம் எழுதி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணுறீங்க, இதவே சும்மா அப்ளை பண்ணுங்க, அப்கமிங் வரக்கூடுங்க, சரிங்களா? இதை அவாய்ட் பண்ணிடாதீங்க. இதுவும் கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்கிறதுக்கு மாதிரி தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பிபாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கவுன்சிலிங் போயிருப்பீங்க, அங்கே கவுன்சிலிங்கில் கவர்மெண்ட் சீட்டு ப்ரைவேட் இன்ஸ்டியூட்டில் இருக்கும், அதை செலக்ட் பண்ணி வந்திருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரொசீஜரும், சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு அந்த காஸ்ட் ரிலேட்டட் அந்த கோட் வேர்ட்ஸ்க்காண்டி, ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காண்டி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, என்னென்ன கொஸ்டின்ஸ் எதில் இருந்து வந்தால் வந்துருச்சு. ஓகே, இங்கே ஃபஸ்ட் என்ன கொடுத்தாங்க, ஃபார்மேட்லேருந்து 10, பயோடெக்னாலஜிலேருந்து 5, ஃபார்மசூட்டிக்கல் டெக்னாலஜிலேருந்து 4, ஃபொரன்சிக் ஃபார்மசி, ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி அண்ட் ஃபிசிக்கல் ஃபார்மசூட்டிஸ் அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபார்மசூட்டிக்கல் ப்ராசஸ் பண்ண, இந்த மாதிரி உங்கள் கொஸ்டின் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். 125 கொஸ்டின், நெகட்டிவ் மார்க் இங்கே எதுவும் கிடையாது, மேக்ஸிமம் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண பாருங்கள், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது, சரிங்களா? இங்கே ஃபஸ்ட் ஒன் அப்ளிகேஷன் வித் சர்வீஸ் பர்ஃபார்ம், சர்வீஸாக இருந்துச்சு, நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க வந்து ஏதாச்சும் சர்வீஸில் இருந்திருப்பாங்க அவங்க அப்பா அம்மா அப்படின்னு சொன்னால், அவங்க வந்துட்டு இருந்தால் அதை வந்துட்டு பின்னாடி அட்டாச் பண்ணணும். இந்த லாஸ்ட்டில் இருக்கக்கூடிய சீட் வந்துட்டு நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இதில் அட்டாச் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு ஹச்சிசிஎல் மார்க் ஷீட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே வந்துக்கிட்டு ஜெராக்ஸ் தான், ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இஃப் அப்ளிகபிள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, பர்த் சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து டிசியை வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு ஃபைனல் இயர் மார்க், ஃபைனல் செமஸ்டர் டு ஃபஸ்ட் இயர் செமஸ்டர் டு ஃபைனல் செமஸ்டர் பிஃபார்ம் அதை வைக்கணும், எல்லாமே ஜெராக்ஸ் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பிஃபார்ம் டிகிரி சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட் ஃபார்மஸ் கவுன்சில் அப்ளை பண்ணிக்கிறதா ஸ்டேட் ஃபார்மஸ் கவுன்சில் அப்ளை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அட்டம்ப்ட் இருந்தாலும் அதையும் வைக்கணும். என்ன நீங்கள் எம்ஃபார்ம் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்காண்டி சும்மா வெரிஃபை பண்ணுறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு மெடிக்கல் சர்டிஃபிகேட், ஆர்த்தோபெடிக்கல் ஃபிசிக்கல் டிசபிலிட், அவங்க இருந்தால் இப்போ அப்ளிகபிள் இருந்தால் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பாங்க பாருங்க, திஸ் ஃபார்ம் சுட் பி சப்மிட்டட் அலாங் வித் இது ஆன்லைன் பிரிண்ட் அவுட். இந்த ஃபார்மையும் இதில் என்னென்னலாம் டிக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மையும் என்ன பண்ணணும், அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு எப்படி சார் போய் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம், ஓகேவா? இங்கே வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், டிஎன் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்துடும், சரிங்களா? ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு வந்து என்ன பண்ண அப்படின்னு பிஜி கோர்ஸா, யூஜி கோர்ஸா, பிஎம்சி கோர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வரும். நமக்கு பிஜி தான் போட போகிறோம், அதனால் பிஜிக்கு போயிருக்குங்க. அடுத்து இதில் நிறைய சப் டிவிஷன் வரும், நமக்கு பிஜி பாராமெடிக்கல் அதுக்குள்ளே போயிருங்க. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அட்மிஷன் எம்ஃபில் நமக்கு தேவையில்லை, கிளிக் ஹேர் டு அட்மிஷன் டு பிஜி பாராமெடிக்கல் கோர்ஸ் 2022-2023 செஷன், அப்போ நம்ம அதுக்குள்ளே போயிருங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குள்ளே சப் டிவிஷன் வரும், நெக்ஸ்ட் எம்ஃபார்ம், எம்பிடி, எம்எஸ்சி நர்சிங், எம்எஸ்சி மாலிகுலர் வைரலஜி, எம்ஃபில் கிளினிக், இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு எம்ஃபார்ம் 2022-2023 போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்திருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லணும், நியூ அப்ளிகேஷன், எடிட் அப்ளிகேஷன், ஆன்லைன் பேமெண்ட், டவுன்லோட் அப்ளிகேஷன், இது நிறையா வந்திருக்கு. நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னால் நியூ அப்ளிகேஷன், ஓகேவா? நியூ அப்ளிகேஷன் உள்ளே போங்க. மீதி வந்துட்டு சும்மா ஓவராலாக சொல்ல போகிறேன், நீங்கள் தான் வந்து ஃபில் பண்ண போகிறீங்க, ஓகே? நேமு, அட்ரஸு, டிஸ்ட்ரிக்கு, பின்கோடு, ஸ்டேட்டு, டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர் அண்ட் மதர் டங்கு, ரிலீஜியன், நேஷனாலிட்டி, நேட்டிவிட்டி, கம்யூனிட்டி அண்ட் காஸ்ட் கோடு. இந்த காஸ்ட் கோடு போடும்போது நம்ம அந்த ப்ரொஸ்பெக்டில் இருக்கக்கூடிய அந்த கோடை தான் போடணும். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் டூ ஸ்டடின்னு எந்த எங்கே படிச்சிங்க, பிஃபார்ம் ஸ்டடி எங்கே படிச்சிங்க, பிஃபார்ம் ஸ்டடிடு காலேஜ், எந்த யூனிவர்சிட்டி, பிஃபார்மோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நம்பர் ஆஃப் அப்பியரன்ஸ் இன் பிஃபார்ம் ஃபைனல் எதுன்னு பார்த்துக்கோங்க, ஓகேவா? பிஃபார்ம் ஜாயின் எப்போ பண்ணீங்க, பிஃபார்ம் பாஸ், இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர் எல்லாத்துலையும் சேர்த்து பர்சன்டேஜ் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டிருக்கோம். அடுத்து வந்துட்டு என்ன சொல்லணும், அப்லோடு போட்டோம், அந்த ஃபோட்டோ வந்துட்டு அப்லோடு பண்ணுங்கள், ஓகேவா? அப்லோடு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிக்ளரேஷனை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சேவ் கொடுங்க. சேவ் கொடுத்துட்டு பின்னாடி என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, இதை நீங்கள் அப்படி என்ன பண்ணீங்க, கண்டினியூ பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்டு இருந்துச்சு அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு வெயிட் பார்த்தாச்சு நினைக்கிறேன், ஓகேவா? இவ்வளோ தான் வந்துக்கிட்டு இப்படி தான் என்ன பண்ணுறது, அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இதில் வந்துக்கிட்டு ஃபோட்டோ வந்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு, ஓகே, இப்போ ப்ரிண்ட்டை வந்துட்டு அப்ளை தட்ஸ் மீன்ஸு ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ரிண்ட்டை எடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றாங்கன்னா, வெயிட், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னேன்னா, வெயிட்,
இந்த மாதிரி அடுத்து வந்துட்டு ஒரு கவர் போஸ்ட் ஆஃபீஸில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோன்னா கவர் வாங்கிக்கிறோம். ஓகேவா? கவர் வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று, நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சிங்க அது ரெண்டு, அடுத்து நெக்ஸ்ட்டு வந்துக்கிட்டு இந்த ரெண்டையும் வச்சு ஒரு பெரிய கவரில் வச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மேலே வந்துக்கிட்டு அந்த பெர்மனன்ட் அட்ரஸ் வந்துட்டு என்ன பண்ணி எழுதிட்டு என்ன பண்ணி ஸ்பீட் போஸ்ட் போடுங்க. ஓகேவா? ஸ்பீட் போஸ்ட். ஓகேவா? இதெல்லாம் வந்துட்டு வித்தின் டூ டேஸில் பண்ணுங்கள். நீங்கள் 10, 12 அந்த டேட்டில் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு லெட்ரு போய் சேர்றதுக்கு வந்து லேட் ஆகும். சரிங்களா? நீங்கள் இதில் ஏதாச்சும் டவுட் அப்படின்னு சொன்னாலும் கீழே வந்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இந்த நியூஸை மட்டும் எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், அது போதும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.